ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி April 7th Sunday 2024 நாங்கள் IPL மேட்ச் மும்பையில் உள்ள வான்கடே ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மோதுறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி போகிறதா பிளான் இல்லை, நெக்ஸ்ட் வீக் April 14th சிஎஸ்கே மும்பை மேட்ச் பார்க்குறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி போகல, பாஸ் கிடச்சிது, ஃப்ரீ பாஸ், அதில் தான் போகிறோம். ஆக்சுவலாக சொசைட்டியில் ஒருத்தருக்கு ஒரு 4 டிக்கெட் ஃப்ரீ கிடச்சிது, ஸோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். எங்கள் சொசைட்டியில் உள்ள ஒருத்தரோட ஃப்ரெண்டு இந்த மும்பை அசோசியேஷன் கிரிக்கெட் டீமில் இருக்கிறாரு, ஸோ அவருக்கு ஃப்ரீ பாஸ் கிடச்சதை எங்களுக்கு கொடுத்தாரு. நேற்று நைட்டு தான் எங்களுக்கு இந்த டிக்கெட் மேட்டரை கன்ஃபார்ம் ஆச்சுது. இந்த ஃப்ரீ டிக்கெட்டில் நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் போனோம், பசங்களை யாரையும் கூட்டிகிட்டு போகல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐபிஎல் பார்க்க போகிறேன். ஆனால் எங்கள் கூட வந்தவங்க லாஸ்ட் இயர் போயிருந்தாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க உள்ளே எதுவுமே அலோடு கிடையாது, மெட்டல் வாட்டர் பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் எடுத்துகிட்டு போன எல்லாத்தையுமே காரில் தூக்கி வச்சிட்டேன். அரே மேரா பாய் உஸ்கோ சோட்னே ஆனா உஸ்கோ வோ சுதீர் யே பர்கோவிட்ஸ் கா வோ யே ப்ளாக் வோ மஸ்டாச் மே கிரே ஹோ கயா நா தோ வோ உஸ்கே பாஸ் ஏக் க்ரீம் ஹே வோ லகாதா ஹே அச்சா உஸ்கோ கியா போல்தே பவுடர் பவுடர் அச்சா பவுடர் லா பட் வோ எஃபெக்டிவ் ஹே கியா ஹா பாத் இன்றைக்கி மேட்ச் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் நாங்கள் வீட்டிலேருந்து 12:00 முன்னாடியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஆன் த வேல தான் எங்களுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது. பேந்த்ரால போய் அந்த ஃப்ரெண்டுகிட்ட டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் போனோம். சலோ தோஸ் ஹா லெவல் 1 நீ ஹே லெவல் 1 அச்சா லெவல் 1 ஹி அச்சா ரஹதா ஹே ஃப்ரண்ட் ஹே கே ஃப்ரண்ட் மத்லப் திகா தே முஜே கா ஹே உஸ்மே ஏ கே கே இஸ் ஹியர் ஹா நீச்சே நீச்சே நா லெவல் 1 ஊப்பர் ரஹேகா தோ ஹா ருக்கோ சலோ அச்சா பொசிஷன் மே டிக்கெட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லெவல் 1 கிடைச்சிட்டு இது பிட்ச்ல இருந்து ஒரு 4th 5th ரோல தான் வரும். फिर वो कॉर्ड का जरूरत नहीं ना? हां नहीं है. डायरेक्ट उसको रखने का ऊपर बस. चालू करो. चालू हो जाता है तुरंत. नहीं इसको चार्ज नहीं. दे दो. ऑन कैसे करते हैं इसको? ऑन कुछ नहीं करने का. இது ஒர்லி சீலிங். இத கிராஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டேடியத்துக்கு போனும். மும்பையில வான்கடே ஸ்டேடியம் மரைன் டிரைவ்ல இருக்குது. சோ ஆன் தி வேல நிறைய सेलिब्रिटीज வீட நம்ம கிராஸ் பண்ணி தான் போவோம். இது முகேஷ் அம்பானியோட வீடு. மேலே டாப் ஃப்ளோரில் ஹெலிபேட் ஃபெசிலிட்டிலாம் உண்டு. ஏன் இதர் சே அந்த டைம் லம்பாய் சே இந்த நே நீ ஓ ஓ கு சேரிட்டி கர்த்தி ஹே நா வை தி கம்பெனி ரிலையன்ஸ் ஸ்கூல் நே குச் அலக் இஸ்கா ஸ்கூல் கா படிங்க லிக்கेंगे இதுக்கு கேலेंगे பூஜेंगे இது தோடா தோடா கர்க்க உங்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய கிட்ஸை பஸ் அரேஞ்ச் பண்ணி மேட்ச் பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் 2:30 முன்னாடியே கிரவுண்ட் ரீச் ஆகிட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், லைனாக போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி போலீஸும் மிலிட்டரிஸும் ஃபுல் ரவுண்டிங்கில் இருந்தாங்க. கிரவுண்டுக்குள்ளால போகிறதுக்கும் நிறைய கேட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ எங்களுக்கு கேட் நம்பர் 2 அலாட் பண்ணியிருந்தாங்க டிக்கெட்டில். கேட் நம்பர் 2க்குள்ளால போயிடுச்சுன்னா பேக்ஸ் அப்புறம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரையும் தனித்தனியாக செக் பண்ணுறாங்க. செக்கிங் எல்லாம் முடிச்சு ஒரு வழியாக எங்கள் சீட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் உட்காந்துட்டோம். நான் சொன்ன மாதிரியே இந்த லெவல் 1 வந்து கிரவுண்டில் இருந்து ஒரு 4th 5th ரோவில் எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ மேட்ச் ரொம்பவே பக்கத்துலேருந்து பார்த்தோம். ஆடியன்ஸ் எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நிறைய ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாத வீடியோஸ் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்மி கும்ரா ஏ கி நீ ஏ கும்ரா ஏ நா அபி சஷ்மா வாலா நா
மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோட பையன் ஆகாஷ் அம்பானி அவன் ஃபேமிலி இருக்குது. டாஸில் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 3:30 ஆகிடுச்சு. ஸோ பிளேயர்ஸ் எல்லோரும் ஒவ்வொருத்தங்களாம் கிரவுண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்சும் ஸ்டார்ட் ஆக போகுது. கிரவுண்டில் பெரிய ட்ரோன் வச்சு மேட்சை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஐபிஎல் மும்பையில் நடக்கிறதுனால எம்ஐக்கு தான் கூடுதல் சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் இருந்தது. அந்த சிறப்பு கேர்ள்ஸ்லாம் இது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன், பட் இன்றைக்கி தான் நேரடியாக பார்க்குறேன். ஒவ்வொரு ஃபோருக்கும் ஒவ்வொரு சிக்ஸுக்கும் ஓடி வந்து என்கரேஜ் பண்ணிடுவாங்க. நம்ம டிவியில் லைவாக பார்க்கக்கூடிய கமெண்ட்டுக்கும் ஸ்டேடியத்தில் லைவாக பார்க்கக்கூடிய கமெண்ட்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே எடிட் பண்ணி தான் பண்ணுறாங்க டிவியில். எல்லாமே நம்ம லைவாக பார்க்கும்போது தான் கிளியராக புரியுது. மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே திடீர்னு கிரவுண்டில் நீத்து அம்பானி முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் வந்தாங்க. மேலே அம்பானியோட ஃபேமிலி இருந்ததுனால இந்த கீழே இருந்தே சிக்னலில் பேசிக்கிட்டாங்க. நாங்கள் வரும்போது பஸ்ஸில் இருந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட பிடிச்சனா எங்களோட லெஃப்ட் சைடில் தான் உட்காந்துருந்தாங்க. ஸோ இந்த நீத்து அம்பானி அவங்களோட கூட பேருந்து பசங்களை என்ஜாய் பண்ணி நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி அவங்க மேலே போயிட்டாங்க. எங்களோட ரைட் சைடில் இந்த கேபினில் டெல்லி கேபிட்டல்ஸோட கோச்சஸ்லாம் உட்காந்துருந்தாங்க. இந்த கேபின்குள்ளால் சௌரவ் கங்குலியை பார்த்தோம்.
देंगे सब 16.5 आवर्स का घर पे जाके टाटा थोड़ा साइड में हम लोग बैठे जी सर जी ஃபைனலாக ஸ்கோர் பார்த்திங்கன்னா எம்ஐ 234 எடுத்திருந்தாங்க அவுட் ஆஃப் 5க்கு. ஸோ டிசிக்கு 235 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருந்தாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி பவிலியன் போயிட்டுருக்குறான். இப்போ நல்லா கிளியராக தெரியுது. எங்களோட ஃப்ரெண்டில் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவனோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பிரேக் முடிஞ்சு பேட்டிங் பண்ணுறதுக்கு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஐபிஎல் மும்பையில் நடக்கிறதுனால டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சுத்தமாக சப்போர்ட்டிங்கே இல்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மோசமாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் போக போக மிடில் ஸ்கோர் லெவல் கொஞ்சம் கூடிச்சு. ஸோ ஸ்கோர் லெவல் கூடும்போது எம்ஐ அவுட் ஆயிருமான்னு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்தது. கிரவுண்டுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் கூட அலோடு கிடையாது. வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லை மெடிசின்ஸ் மெட்டல் ஐட்டங்கள் எதுவுமே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் நான் கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி பாட்டில் கூட சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வரல. ஜூஸ் ஐஸ் டீ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஜூஸை வாங்கி குடிச்சுக்கிட்டோம். ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே டபுள் ரேட்டு. ஏர்போர்ட்டில் கூட இந்த ரேட் இருக்காது நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். பழைய பிளேயர்ஸ் ரவி சாஸ்திரி ரிக்கி பாண்டிங் எல்லாரும் வரும்போது ஆடியன்ஸ் எல்லாரும் பின்னாடி இருந்து ஒரே சவுண்டு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும், உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் நிறைய வ்ளாக்ஸ் அண்ட் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எல்லாமே சூப்பராக இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஐபிஎல்ல எம்ஐ சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ சீக்கிரம், அதுவும் இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் டைரெக்டாக லைவாக ஐபிஎல் மேட்ச் லெவல் ஒன்லேருந்து பார்ப்பேன் நான் கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த கிரெடிட் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்த அந்த சொசைட்டி ஃப்ரெண்டுக்கு தான் சேரும். ஸோ அவருக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். கமிங் சண்டே சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ இருக்குது, ஸோ அதுக்கும் டிக்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். கிடச்சினா கண்டிப்பாக அதுவும் போய் பார்க்க போவோம். அப்படி போனால் ஃபுல் சப்போர்ட்டும் சிஎஸ்கேக்கு தான். இது லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால். ஸோ எம்ஐ வின் பண்ணிட்டாங்க 23 ரன்ஸில். மேட்ச் முடிஞ்சதும் எல்லா பிளேயர்ஸும் உடனே பிச்சுக்கு வந்துட்டாங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிற இடத்துல நிறைய செலிப்ரிட்டிஸ், சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, ரவிசாஸ்திரி, ரிக்கி பாண்டிங், அப்புறம் அம்பானி ஃபேமிலிஸ் அப்படி நிறைய செலிப்ரிட்டிஸை நாங்கள் பார்த்தோம். எம்ஐ வின் பண்ணதும் எல்லா பிளேயர்ஸும் கிரவுண்டை சுற்றி வந்தாங்க. ஸோ க்ளோஸ்அப்பில் எல்லோரையும் பார்த்தோம். இப்போ ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ் எல்லாருமே உடனே க்ரௌடெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்குறாங்க.
रामदेव। ஸோ ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக நாங்கள் பார்க்கல, லைட்டாக ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது. வெளியிலையும் போலீஸ் மிலிட்ரிஸ் நிறைய பேர் நின்று க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஐபிஎல் மேட்ச் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.